நீட் பிரச்சனையில் ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஏ கே ராஜன் சமர்ப்பித்த அறிக்கை சட்ட ரீதியாக பரிசீலிக்கப்பட்டு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே அதற்கான சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட ராஜன் குழுவின் அறிக்கையின்படி சட்ட ரீதியாக பரிசீலித்து நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதம் மூன்றாம் நாளாக நடைபெற்றது. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், அரியலூர் மருத்துவக் கல்லூரிக்கு மறைந்த அனிதா பெயரை சூட்ட வேண்டும் என்றார். நீட் தேர்வுக்கு எதிராக அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக போராட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்களின் வழக்குகளை வாபஸ் பெற்றது போல நீட் தேர்வுக்கு எதிராக போராடியவர்களின் வழக்குகளையும் அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றார். தனது தொகுதியில் அயோத்தியா குப்பம் உள்ளிட்ட 4 இடங்களில் புதிய குடியிருப்புகளை அரசு கட்டித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், நீட் பிரச்சினை குறித்து உறுப்பினர் உதயநிதி சொன்னவாறு கட்சி பாகுபாடுகளை எல்லாம் மறந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலேயே இருக்கிறோம் என்று தெரிவித்தார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது என்றும், அந்த அடிப்படையில்தான் தேர்தல் நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும் என்றும், இதுகுறித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதிமொழியை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில்தான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு பற்றி அலசி ஆராய்ந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஆய்வு அறிக்கையை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அறிக்கை அளித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை சட்ட ரீதியாக பரிசீலிக்கப்பட்டு இந்த கூட்டத்தொடரிலேயே அதற்குரிய சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி பாகுபாடுகள்லாம் மறந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் நேரத்தில் நாங்கள் உறுதிமொழி தந்தோம். திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டுக்கு விலக்கு பெறுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும். அது குறித்து நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதிமொழி தந்திருக்கிறோம். அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே இது பற்றி அலசி ஆராய்ந்து ஒரு ஆய்வு அறிக்கையை பொதுமக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்களுடன் அந்த பணியை நிறைவேற்றி அந்த அறிக்கையை தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அறிக்கை சட்ட ரீதியாக இப்பொழுது பரிசீலிக்கப்பட்டு இந்த கூட்டத்தொடரிலே அதற்குரிய சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் என்பதையும் தெரிவித்து வருகிறேன். விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் வானதி சீனிவாசன், கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஆலோசனை பெறப்படும் என்று நீங்கள் கூறியதன் உள்நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்திட வேண்டும் என்றும், அந்த பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பூங்கா ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று கூறிய அவர், மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து நேற்று அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதே நேரம் கோவை காந்திபுரத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை பகுதியில் உள்ள நிலங்களை பூங்காவாக மாற்ற செம்மொழி மாநாடு நடைபெற்ற போதே திமுக அரசு செயல்படுத்த நினைத்ததாகவும், அதன் பிறகு ஆட்சி மாற்றம் இந்த திட்டம் நிறைவேறாமல் போனது என்றும் பதிலளித்தார். மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டி கோவைக்கு மத்திய அரசோடு கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறீர்களே, அது வேதனை அளிக்கிறது என்ற பொருள்பட ஒரு கருத்தை சொன்னார்கள். நம்முடைய நிதித்துறை அமைச்சர்களும் அதற்கு விலகி வந்திருக்கிறார்கள். ஆக மெட்ரோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய உதவி, மத்திய அரசினுடைய நிதி உதவியை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்படிதான் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒன்றிய அரசிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிற செய்தி, இரண்டாவது ஃபேஸுக்கான அனுமதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழக அரசிற்கு வழங்கியிருக்கிற என்ற செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால உறுப்பினர்கள் கொடுப்பது போல நான் ஏற்கனவே டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்த போது இது குறித்து நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறேன். அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கென்று தனி அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும்,
தமிழகத்தின் சில பகுதிகளில் வனவிலங்கு மற்றும் மனித மோதல், குறிப்பாக மயில், யானை, பன்றி விளைநிலங்களை அடிக்கடி சேதப்படுத்தி வருவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இந்த பிரச்சினை 7 ஆண்டுகளாக உள்ளது என்றும், வனவிலங்குகள் வசித்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ததன் காரணமாகவே இத்தகைய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும், நிலைமையை சீர் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை மீறி நீங்கள் பேசப்பட்டு வருவதாக அவைத்தலைவர் அப்பாவு விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்றார். இதற்கு பதிலளித்த வானதி சீனிவாசன், பல்வேறு திட்டங்கள் அடங்கிய மனுக்களை தங்களிடம் கொடுப்பதாகவும், அதை அவை குறிப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலிடம் வகுப்பதாக ஓர் ஆய்வு அறிக்கையில் தெரிவித்திருப்பது நமக்கு எல்லாம் பெருமை என்று பாமக உறுப்பினர் ஜி கே மணி கூறினார். விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வன்னியர்களுக்கென தனி ஒதுக்கீடான 10.5% குறித்து சட்ட வல்லுநர்களை கலந்து பேசி முடிவெடுத்து இடஒதுக்கீட்டை அளித்த முதல்வருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். குடிசையில்லா தமிழகம், தெரு கோயில்கள் புனரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு அறிவித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும், தமிழ் வளர்ச்சிக்கு அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் காவிரி உள்ளிட்ட ஆறுகளில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட வேண்டும் என்றும், நீரியல் குழு ஒன்றை அமைத்து அரசு நீர் மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும் என்றார். திண்டிவனம் முதல் கிருஷ்ணகிரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு, இதுகுறித்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியின் கவனத்திற்கு அரசு கொண்டு சென்றுள்ளது என்றும், மத்திய அமைச்சரின் நடவடிக்கையால் தற்போது பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பள்ளிக்கல்விக்கு 32,599 கோடி ஒதுக்கீடு குறைவானது, மேலும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஜி கே மணி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசு பள்ளி என்பது வறுமையின் அடிப்படையில் உள்ளதை பெருமையின் அடிப்படையில் மாற்றிவிடும் வகையில் இந்த அரசு செயலாற்றி வருவதாகவும், வரும் 2 வருடங்களில் மேலும் நிதி ஒதுக்கீடு பெற்று முதலமைச்சரின் அறிவுரையின் பேரில் பள்ளிக்கல்வியில் மேம்பாடு கொண்டுவரப்படும் என்று கூறினார். முன்னதாக இன்று காலை அவை கூடியதும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு சம்பவம் குறித்து அவையில் பேச அனுமதி கோரினார். இதுகுறித்து பேச அனுமதி வழங்கப்படாததால் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் கோஷங்களை எழுப்பி லாபியில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். இதனால் அஇஅதிமுக உறுப்பினர்கள் கலைவாணர் அரங்கத்தில் பதாகைகளை ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சினை குறித்து பேரவையில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நீதிமன்ற உத்தரவின் பேரில்தான் கொடநாடு வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அரசியல் தலையீடு எதுவும் இல்லை என்றும், மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் ஏன் என்றும் கேட்டார். உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர வேறு யாரும் இதற்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். வழக்கு விசாரிக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுதான், அரசியல் நோக்கத்தோட முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நீதிமன்ற அனுமதியோடு தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதில் அரசியல் தலையீடோ பழிவாங்குகிற எண்ணமோ நிச்சயமாக இல்லை. இதனிடையே கலைவாணர் அரங்க வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், அவையில் பேச அஇஅதிமுகவுக்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து இன்றும் நாளையும் அவையை புறக்கணிப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதாகவும், அதில் ஓரிரு வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மக்களை திசை திருப்பவே தம்மையும் முன்னாள் அமைச்சர்களையும் பழிவாங்கும் நோக்கத்தோடு கொடநாடு விவகாரத்தை அரசு கையில் எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் போது 505 அறிவிப்புக்கு மேலாக அறிவிப்பு வெளியிட்டார்கள். அவர் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகள் முழுவதும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலதான் நிறைவேற்ற அறிவிச்சாங்க, அதையும் நிறைவேற்ற முடியல. இதையெல்லாம் மறைப்பதற்கு, மக்களை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்சி தலைவர் மீது வழக்கை போட்டு அந்த கட்சியை திசை திருப்பி, மக்களை திசை திருப்பி, அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே இந்த பொய் வழக்கு போடுகின்ற முயற்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம்.